அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலா. அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லா வஷஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். யா அய்யுஹன்னா சுத்தகூ ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை, அவனுடைய வேத வரிகளை, அவன் சொன்ன வாக்குகளை கேட்பதற்காக மனிதகுல வழிகாட்டி திருக்குரான் மாநாட்டிலே மனித வெள்ளங்களாய் இங்கே சங்கமித்திருக்கிறோம். இந்த நேரத்திலே தீண்டாமைக்கு தீர்வு தரும் திருக்குரான் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதை பார்க்கலாம். அதிலே மிக முக்கியமான பிரச்சனை, காலாகாலமாக மனித சமுதாயத்தை இன்றைக்கும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வே காண முடியாத ஒரு நிகழ்வு தீண்டாமை. எத்தனையோ விதமான சட்டங்களை போட்டார்கள், அதற்கு திட்டங்களையும் வகுத்தார்கள், பல்வேறு விதமான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்த்தார்கள். ஆனாலும் தீண்டாமை இந்த மனித குலத்திலே இருந்து விடுதலை பெற்றதா என்றால் எல்லா இடத்திலேயும் தீண்டாமை ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கிறது. எதையெல்லாம் செய்தார்கள்? அகில உலகத்தையும் பார்ப்பதை விட நம்முடைய நாட்டில் தீண்டாமைக்கு எதிராக என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள் என்பதை ஒரு கணம் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். சமத்துவபுரம் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்தார்கள். கடந்த ஆட்சி காலத்திலே முஸ்லீம்கள், இந்துக்கள், அதிலே இருக்கக்கூடிய அத்தனை ஜாதிகள், இவைகள் எல்லோருமே ஒரு இடத்தில் சமத்துவமாக வாழ்ந்து விட்டோம் என்றால் ஜாதியை ஒழித்து விடலாம் என்று எண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் சமத்துவ முறத்தை கொண்டு வந்தார்கள். என்ன நடந்தது? சமத்துவபுரத்தின் மூலமாக தீண்டாமையை ஒழிக்க முடிந்ததா? எவர் அதை துறந்தாரோ, அதற்கு ஆதரவளித்தார்களோ, அவர்கள் கீழ் ஜாதி என்றால் இன்றைக்கும் கீழ் ஜாதியாகத்தான் மதிக்கப்படுகிறார்கள். சமத்துவபுரம் என்று அவர்கள் கொண்டு வந்தாலும் சமத்துவபுரத்திலே அங்கே ஜாதி ஒழிக்கப்படவில்லை, சமத்துவம் கிடைக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கும் நிதர்சனமான உண்மை. கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படியே இருக்கிறதே தவிர சமத்துவங்கள் அங்கே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அது மாத்திரமல்ல, வேறு வேறு திட்டங்களை கொண்டு வந்தார்கள். சாதி மறுப்பு திருமணம், உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த ஜாதியை ஒழிக்க வேண்டுமா, ஏற்றத்தாழ்வை தீர்க்க வேண்டுமா? சாதி மறுப்பு திருமணத்தை நீ செய், சாதி மறுப்பு திருமணத்தை செய்தால் அரசாங்கம் உங்களுக்கு இவ்வளவு பரிசுகளை தரும் என்றெல்லாம் அறிவித்தார்கள். ஒவ்வொரு இடத்திலையும் சாதி ஒழிப்பு திருமணத்திற்கு பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கினார்கள். அரசியல் தலைவர்கள் அத்தனை பேர்களுமே வந்து அங்கே பாராட்டு விழா நடத்தினார்கள். தீர்வு கிடைத்ததா?
சாதி ஒழிப்பு திருமணத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு விடுதலை கிடைத்ததா? தாழ்த்தப்பட்ட எங்களுடைய தொப்புள் கொடி உறவினர்கள் இன்றைக்கு சமமாக நடத்தப்படுகிறார்களா? எங்கே போனது? எங்கே இருக்கிறது? அத்தனை சட்டங்களையும் போட்டாலும் இந்த சமத்துவம் வரவில்லையே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்றே ஒன்றை கொண்டு வந்தார்கள். தீண்டாமை ஒழிப்பு சட்டம் என்று கொண்டு வந்தார்களே, அதனால் தீண்டாமை ஒழிந்து விட்டதா? எத்தனை பேருக்கு அந்த தீண்டாமையினால் சட்டத்தினால் மக்களுக்கு ஒரு விடுதலை பெற்று தந்திருக்கிறார்கள்? யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? தீண்டாமையை கடைபிடித்தால் அதற்காக வேண்டி பல்வேறு விதமான சிறை தண்டனை உண்டு என்று அறிவித்தாலும், அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும், அந்த வழக்குகளிலே ஏறத்தாழ 75% வழக்குகள் இன்றைக்கும் நிலுவையில் இருக்கிறது அல்லது ஃபைசல் செய்யப்படாமல் இருக்கிறது. தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் கோர்ட் படியிலே ஏறினால், நீதிபதியிடத்திலே தன்னுடைய கோரிக்கையை முன்வைத்தால், அந்த நீதிபதி கூட இவனுடைய கோரிக்கையை சட்டத்தின் அடிப்படையில் நிறைவு செய்யப்பட முடியவில்லை. கோர்ட்டு படிகளிலே அவனுக்கு நீதிகள் கிடைக்கவில்லை. தீண்டாமை இந்த நிமிட வலையிலையும் ஒழிக்கப்படவில்லை. ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வருகிறார்கள் உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள். அந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு முன்னால் யாராவது கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் அந்த பொறுப்பிலே அந்த இருப்பிலே இருந்தார்கள் என்றால், அந்த இருக்கையிலே உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் வருகின்ற பொழுது அது தீட்டுப்பட்டு விட்டது என்று இன்றைக்கும் சுத்தப்படுத்துகிறார்கள். வரலாற்று நிகழ்வுகளை சொல்லவில்லை, சமகாலத்தினுடைய நிகழ்வுகளை பேசுகிறேன். எங்கே இருக்கிறது? எங்கே ஒளிந்தது இந்த தீண்டாமை? எத்தனையோ சட்டங்களை கொண்டு வந்தாலும், எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தாலும் தீண்டாமை ஒழிக்கப்படவே இல்லை. அதற்கு இது மாத்திரம் காரணமல்ல, இன்னும் ஏராளமான உதாரணங்கள் ஆதாரங்கள் மறைந்து கிடக்கிறது. சாதி ஒழிப்பு திருமணத்தை செய்தால் எங்களுடைய ஜாதி உயர்ந்துவிடும் என்று எண்ணினானே ஒரு தாழ்த்தப்பட்டவன் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை காதலித்தான், காதலித்து திருமணம் செய்கிறான், இதோடு என்னுடைய ஜாதி ஒழிந்துவிடும், தீண்டாமை ஒழிந்துவிடும் என்று கற்பனையில போனான். அவனுடைய தீண்டாமை ஒழியவில்லை, அவனுடைய உயிர் தான் ஒழிந்தது. ஆணவ கொலைகள் இந்த நாட்டிலே சர்வசாரம நடக்கலையா? அதிகார வர்க்கம் இதுவரையிலும் அந்த ஆணவ கொலைக்கு என்ன பரிகாரத்தை தேடித்தந்தார்கள்? தண்டவாளத்திலே தலையை வைத்து கொலை செய்தார்கள், விஷத்தை கொடுத்து கொலை செய்தார்கள். இதோ இருக்கிறது தமிழகத்திலே உடுமலைப்பேட்டை நடு ரோட்ல ஓட ஓட விட்டு அருவாளால வெட்டுகிறான், அதை கேமராவில் பதிவு பண்ணி உலகம் முழுவதும் பரப்புகிறான். எதுக்கு? உயர்ந்த ஜாதி பெண்ணை நீ திருமணம் முடிப்பாயா? திருமணம் முடித்து விட்டு நீ வாழ முடியுமா? அப்படி வாழ்வாய் என்றால் உனக்கு கொலைதான் பரிசு, உன்னுடைய உயிர் உன்னுடைய உடலில் ஒட்டாது என்று சொல்லி இன்றைக்கும் அருவாளை தூக்கி கொண்டு துப்பாக்கிகளை தூக்கி கொண்டு இந்தியாவிலே பல நகரங்களிலே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கிறது. தீண்டாமை ஒழிக்க முடிகிறதா? இல்ல. திட்டங்கள் கிடப்பிலே கிடக்கிறது, சட்டங்கள் அப்படியே இருட்டறையில் குமிந்து கிடக்கிறது. எந்த திட்டத்தினாலும் இந்த தீண்டாமையை ஒழிக்கவே முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஏங்குகிறான், என்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா என்று துடிதுடித்து ஏங்குகிறான். நானும் மனுஷன்தானே, என்னை மனிதனாக பாவிப்பீர்களா என்று ஒவ்வொருத்தனும் அப்படியே கனவு கண்டுட்டு இருக்கிறான். அவனுக்கு விடிவு காலம் இன்றைக்கும் இல்லை. அதே நேரத்தில் திருமறை குர்ஆனை நீங்கள் பாருங்கள். அந்த திருக்குர்ஆனை சொன்னதின்படியில் வாழுகின்ற இந்த சமூகத்தை பாருங்கள்.
நபி அவருடைய காலத்திலே இருந்து இன்றைக்கு வரையும் ஏன் இந்த மாநாடு வரையும் தீண்டாமை ஒழித்து காட்டியிருக்கிறது, ஒழித்து உலகத்தை விட்டு விரட்டி காட்டியிருக்கிறது. இங்கே திரண்டிருக்கக்கூடிய லட்சோப லட்ச மக்களிடத்தில் நம்முடைய முன்னோர்களுடைய ஜாதி தெரியுமா, வரலாறு தெரியுமா, நாம் உயர்ந்த ஜாதியா தாழ்ந்த ஜாதியா என்று தெரியுமா? நேற்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு தலித்தும் இந்த மேடையில் அமரலாம். திருமறை குர்ஆன் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த மாநாடும் தீண்டாமையை ஒழித்ததற்கு, தீண்டாமையை சாய்ச்சதற்கு, தீண்டாமையை அழித்ததற்கு இந்த இஸ்லாமிய சமூகம், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்ற சமூகம் ஒரு முன்மாதிரி. எல்லாரும் திட்டங்கள் போடுகிறான், அவனால் ஒழிக்க முடியவில்லை. இஸ்லாமும் ஒரு சட்டத்தை போடுகிறது, சட்டத்தை விட ஒரு அறிவுரையை சொல்கிறது. இந்த அறிவுரைகள் ஒட்டுமொத்த உலகமும் அப்படியே பின்பற்றினால் என்றால் தீண்டாமை ஒரு செகண்ட்ல இந்த உலகத்தில் இருந்து மாயமாக மறையும். எப்படி சொல்லுகிறது? நீ போடுகின்ற சட்டத்திலே தீண்டாமை ஒழிக்க முடியாது. தீண்டாமை ஒழிக்கணுமா, முதல்ல உன்னுடைய உணர்வை மாற்றி, உன்னுடைய சிந்தனை போக்கை மாற்றி, நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த ஜாதி என்று நீ நினைக்காயே, பிறப்பில் உயர்ந்தவன் என்று நீ நினைக்கிறாயே, அந்த சிந்தனையை முதல்ல இல்லாமல் ஆக்கு. எப்படி சொல்கிறது? யா ஐயுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்கும், மக்களே, பிராமணர்களே, தலித்களே, தேவர்களே, எத்தனை ஜாதி இருக்கிறீர்களோ, எத்தனை மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்களோ, அத்தனை பேரும் எல்லாருமே நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ன ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வஉன்ஸா, உங்கள் அத்தனை பேர்களுமே ஒரே ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்துதான் படைத்தோம். திருமறை குர்ஆன் இன்றைக்கு போதிக்கிறது. என்னப்பா உயர்ந்தவன் நீ பேசுறியா, தாழ்ந்தவன் என்று பேசுகிறாயா? உன்னுடைய அப்பம்பாட்டனுடைய வரலாறு நீ எடு. 10 தலைமுறை, 20 தலைமுறை, ஏன் ஒரு 100 தலைமுறை புரட்டிப்பார். இப்படியே நீ புரட்டி போய் நீ கடைசி போய் நின்ன, உன்னுடைய தந்தை அவனுடைய தந்தை, உன்னுடைய தாய் அவனுடைய தாய், அத்தனை பேர் ஒன்றுதான். இஸ்லாம் உலகத்திற்கு போதிக்கிறது தீண்டாமையை ஒழிக்கணுமா, முதல்ல மனசுல இருக்கக்கூடிய கசப்பை தூக்கி வெளியில ஏறி. நீ யாரிடத்தில், உன்னுடைய தகப்பனர் யாராக இருந்தாலும் சரி, முன்னோர்கள் மூதாதையர்கள் ஆதி மனிதன் ஒருத்தன் தான், அவன் தெரிந்தானப்ப நீ வந்துற, ஒரு தாய் தெரிந்தான நீ வந்த, அப்ப எப்படி ஏற்ற தாழ்வு? நான் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன், இந்த சித்தாந்தம் எங்கிருந்து வந்தது? இஸ்லாம் போதிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் தீண்டாமையை இன்னொரு கோணத்திலையும் ஒழிக்கிறது. அவ பெருமை பேசுறான், நான் உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, அல்லது அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று பெருமை பேசுற. பெருமை பேசுவதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்குது? இஸ்லாம் கேட்கிறது, உயர்ந்த ஜாதி என்று நீ பேசுகிறாயே, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏன் இஸ்லாம் கேட்கிறது தெரியுமா? நீ பிறந்த அந்த வழிமுறையை கொஞ்சம் நீ யோசிப்பார். ஒவ்வொரு மனுஷனும் நீ சிந்தனை செய்து பார். உயர்ந்த ஜாதி என்று நீ நினைக்கிறாயே, நீ யோசிச்சு பார். யோசித்து பார்த்தீர்கள் என்றால் நீ எங்க இருந்து வந்திருப்ப? ஒரு இந்திரிய துளியில இருந்து வந்த அல்ல, அப்படிதான் கேட்கிறான். அலம் நஹ்லுக்லக்கும் மிம்மாயின் மஹீன், இழிவான அறுவருக்கு தகுந்த ஒரு நீர்ல இருந்து உங்களை நான் படைக்கலையா? உயர்ந்த ஜாதி என்று எவன் மமதையில் இருக்கிறாயோ உன்னை பார்த்து இஸ்லாம் கேட்கிறது. உயர்ந்தவன் உயர்ந்தவன் என்று நீ பேசுகிறாயே, மார்தட்டி கொள்கிறாயே, நீ வந்த வழி என்னப்பா? 40 வயசு என்றால் 41 வருடங்களுக்கு முன்பு நீ எந்த நிலையில இருந்த சொல்லு பார்ப்போம்.
உன்னுடைய நிலை என்ன? ஒரு சராசரி இந்திரிய துளியா இருந்த நீ, உனக்கு என்னடா பெரிய மதிப்பு வேண்டி கிடக்கிறது? உயர்ந்த ஜாதி என்று நீ நினைக்கிறாயே, எப்படி வந்தது? யோசிக்க வேண்டாமா? இறைவன் இன்னொரு இடத்துல கேட்கிறான், மனிதா ஏ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று வெட்டுகிறீர்களே, சாவுறீங்களே, ஜாதியின் அடிப்படையில் இன்றைக்கும் உங்களையே மாய்த்துக் கொள்கிறீர்களே மனிதர்களா, பாருடா. பல் எங்கூரில் இன்சான் நிம்மகுலிக், நீ எப்படி படைக்கப்பட்ட, நீ எங்கிருந்து வந்த, நிம்மாயின் தாபிக் குதித்து ஓடக்கூடிய ஒரு இந்திர துளியில இருந்து நீ வரலையா? உயர்ந்த ஜாதி யாரா இருக்கட்டும், கொஞ்சம் நீ யோசிப்பார், எதை வைத்து நான் மனிதர்களே உயர்ந்தவன் என்று நீ பேசுகிற, எதை வைத்து நான் மனிதர்களே சிறந்தவன் என்று நீ பேசுற? எனக்கும் அவனுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அவன் தாழ்ந்தவன், அவன் கரம்பட்டால் கைப்பட்டால் தீட்டு என்று நீ பேசுவதற்கு எந்த அடிப்படை? ஒரு சராசரி ஒரு நிலையிலிருந்து நீ வந்திருக்கிற, ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நீ வந்திருக்கிற, இப்படி இருக்கும் போது ஏற்றத்தாழ்வை பார்ப்பதற்கு, உயர்ந்தவன் என்று பார்ப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒவ்வொரு ஆள் யோசிச்சு பாருங்க, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அத்தனை வரை யோசிச்சு பாருங்க, தாழ்ந்தவனும் அப்படித்தான் வந்தா, உயர்ந்தவனும் அப்படித்தான் வந்தா, பெருமை பேசுவதற்கு நீ எதுல இருந்தப்பா வந்த சொல்லு பாப்போம். நான் உயர்ந்தவன் என்றால் உன்னுடைய வழி வேற வழியா? நீ படைக்கப்பட்ட விதம் வேற விதமா? எல்லாமே ஒரே விதம் தானே? தாழ்ந்தவனும் அப்படித்தான், உயர்ந்தவன் அப்படித்தான். ஏன் இதை சிந்திக்க மறுக்கிற? ஏன் சிந்திக்க மறுக்கிற? இதை பார், உன்னை படைத்தவர்கள், உன்னை பெற்றெடுத்தவர்கள், அவருடைய மூதாதி எல்லாம் ஒரே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து வந்தவர்கள். நீயும் அற்பமான ஒரு நிலையிலிருந்து நீ வந்திருக்கிற. பெருமை பேசுவதற்கு, திமிர் பேசுவதற்கு, ஏற்றத்தாழ்வை கற்பிப்பதற்கு ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லை. அகில உலகத்திற்கும் இஸ்லாம் இந்த அறைகூரை விடுகிறது. இப்படித்தான் திருக்குறான் போதித்து தீண்டாமையை ஒழித்தது. இது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌம், நம்பிக்கை கொண்டவர்களே, எந்த சமுதாயமும் இன்னொரு சமுதாயத்தை இழிவாக நீங்க நினைக்காதீர்கள். யாரும் இன்னொரு சமுதாயத்தை மோசமாக, தாழ்த்தப்பட்டவனாக, கீழ்நிலையை சாதி உள்ளவனாக நீ நினைக்காத. ஏன் தெரியுமா? உங்கள ஒரு ஆளு சிறந்தவராய் இருக்கலாம், அதை விட இன்னொருவர் சிறந்தவராய் இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கு அது புரியும்? அப்ப எந்த அடிப்படையிலையும் ஒருவரை நீ இழிந்தவரை நீ நினைக்காத. எல்லாரும் ஏற்றத்தாழ்வோடு படைக்கப்பட்டவர்கள் தான், ஜாதியின் அடிப்படையில் இல்லை. தீண்டத்தகாத அந்த வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் இல்லை. ஒவ்வொருவரிடத்திலையும் ஒரு உயர்ந்த குணம் இருக்கலாம். அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருந்தாலும் சரி, சிறந்தனா இருக்கலாம். அதனால அவனை ஏளனமா நீ நினைக்காத. ஒவ்வொன்னா இஸ்லாம் சொல்கிறது, ஒரு ஆன்மாவில் இருந்து நீ படைக்கப்பட்டாய். யோசிச்சு பாரு, நீ வந்த வழியை யோசிச்சு பாரு. யாராக இருந்தாலும் யாரையும் நீங்க இழிவாக நினைக்காதீங்க, தாழ்வாக நினைக்காதீங்க என்று இஸ்லாம் சொல்கிறது. இது எல்லாம் ஒவ்வொரு விஷயமா இஸ்லாம் சொல்லி சொல்லி இந்த சமூகத்தை இஸ்லாம் எப்படி மாற்றி இருக்கிறது என்று நீங்க பாருங்க. இந்த திருக்குறான் தீண்டாமை எப்படி வேரோடு அழித்தது என்பதை நீங்கள் பாருங்கள். தீண்டாமையை ஒழிப்பதற்கு சாதி மறுப்பு திருமணத்தை நீங்க ஊக்குவிக்கிறீங்களே, எங்க இஸ்லாம்? இந்த திருமறை குர்ஆன் அதை சொல்லல. முதல்ல இந்த சிந்தனையை கொண்டு வா, உன் உள்ளத்தில் இதை ஏத்து, படைச்சவன் ஒருவன் தான் என்பதை நீ நிலைநிறுத்து. அப்படி நிலைநிறுத்தினால் சாதி மறுப்பு திருமணத்திற்காக இன்றைக்கு உயிரே கொடுக்கிறிய அந்த நிலை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அபு ஹுதைஃபா என்ற ஒரு நபி தோழர்,
அவரிடத்தில் வளர்ப்பு பையனாக சாலிம் என்ற ஒருவர் இருக்கிறார். இந்த சாலிம் யார் தெரியுமா? அன்சாரி பெண்களை சார்ந்த இன்னொரு பெண்ணுக்கு அடிமையாக இருந்தவர். இந்த அடிமைக்கு அபூ குதைபா யாரை திருமணம் செய்து வைத்தார் தெரியுமா? சாலிம் என்ற ஒரு அடிமைக்கு அபூ குதைபாவுடைய வளர்ப்பு பையனுக்கு தன்னுடைய சகோதரனுடைய மகளை சாலிம் என்ற அந்த அடிமைக்கு அவங்க திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. வா, நீ அடிமை, நாங்கள் சுதந்திரமானவர்கள் இருந்தாலும் கூட ஏற்ற தாழ்வு இல்லை. நீ வந்து என்னுடைய மகளை நீ திருமணம் பண்ணிக்கோ. சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாராவது பேச முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இது நடக்குது. எத்தனையோ நபி தோழர்கள் அடிமையாக இருந்தவர்கள், அவர்களுக்கு உயர்ந்த நிலையில் இருந்தவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அகதியாக வந்தவர்களுக்கு சொந்த நாட்டை சார்ந்த எத்தனை பேர்கள் பெண்ணை கொடுத்தார்களே, மாப்பிள்ளை எடுத்தார்களே. சஹாபாக்கள் அத்தனை பேர்களுமே இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் காலில் போட்டு மிதித்தார்களே. எங்க இருந்து வந்தது? நீ சித்தாந்தங்கள் அனைத்தும் எப்படி வந்தது? உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம். சஹாபாக்கள் நபியுடைய காலகட்டத்திலே இப்படி ஜாதி வேறுபாடு இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் இருந்தார்கள் என்றால் அங்கே ஜாதி பாகுபாடு இல்லை என்று நீங்க நினைக்கலாம். ஜாதி என்ற வேறுபாடு இல்லாதனால்தான் அவர்கள் சமத்துவமாக வாழ்ந்தார்கள் என்று நீ நினைக்கலாம். இல்லை சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜாதி வெறிய விடு, தீண்டாமை வெறிய விடு. நபியுடைய காலகட்டத்தில் அவ்வளவு தீண்டாமை இருந்தது. உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள் காபாவில் வர வரலாம், தாழ்த்தப்பட்டவர்கள் வர வர முடியாது. இன்றைக்கு எத்தனையோ தீண்டாமை இருக்கிறது, இதே போன்று அன்றைக்கும் தீண்டாமை இருந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகள் மூலமாக அனைத்தையும் ஒழித்தார்கள். தீண்டாமையே இல்லை என்ற ஒரு உலகத்தை படைத்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இறை தூதர் இந்த திருமறை குரான் தீண்டாமையை ஒழித்ததே, அந்த தீண்டாமை இல்லாத ஒரு உலகத்தை இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு உலகத்திற்கு பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. வேற யாராவது சொல்ல முடியுமா? கோயிலுக்கு கருவறைக்குள்ள வராது என்று சட்டம் போட்டாயே, தலித்துகள் பூஜை செய்ய முடியாது என்று சட்டம் போட்டாயே. இந்த சட்டங்கள் எல்லாம் போட்டதற்கு பின்னாலும் அந்த தலித்துகள் அவங்க கோயிலை செய்வாங்க, அவங்க கோயிலை உருவாக்குவாங்க, அந்த கடவுளை அவர்களால் வழிபாடு செய்ய முடியாது. ஏனென்றால் நீ கீழ் ஜாதி என்று ஒதுக்கி வச்சிருக்கிறாயே. எங்கே ஒளியும் இந்த தீண்டாமை? எங்கே போகும்? இப்பொழுது சொல்கிறோம் என் அருமை சகோதரர்களே, தலித்து மக்களே, கீழ் ஜாதி என்று ஒதுக்கப்பட்ட மக்களே, நீங்கள் அத்தனை பேர் வாருங்கள், இந்த திருமறை குர்ஆன் உங்களை ஆற தழுவ காத்துக்கொண்டே இருக்கிறது. இங்கே நிறைவேற்றுமே இல்லை, குலவேற்றுமே இல்லை, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் இல்லை, கருப்பன் வெள்ளையன் என்ற பாகுபாடு இல்லை. அத்தனை பேரும் சகோதரர்கள், வாருங்கள், திருமறை குர்ஆனை நோக்கி நீங்கள் வாருங்கள். இந்த தீண்டாமை அப்பொழுதுதான் தவிடுபடியாக ஆகும். குர்ஆனை நீங்கள் பின்பற்றாத வரை, இந்த நாட்டில் போடப்பட்ட எத்தனை திட்டங்களை நீங்கள் ஏற்று நடந்தாலும் தீண்டாமைக்கு தீர்வே இல்லை. கிறிஸ்துவர்களிடத்திலே தீண்டாமை இன்றைக்கும் இருக்கிறது, இந்துக்களிடத்திலே தீண்டாமை இருக்கிறது. இஸ்லாத்தை நீ பார், முஸ்லிம்களை இங்கே பார், லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு ஒரே அணியில் நின்று தொழவும் போவோம். இங்கே சாதாரண ஒருவர் இமாமாவும் இருப்பார். உங்களால் அப்படி செய்ய முடியுமா? திருக்குர்ஆன் காட்டுகிறது, திருக்குர்ஆன் இந்த வழிமுறையை காட்டுகிறது. எனவே அகில உலகத்திற்கு நாங்கள் சொல்கிறோம், தீண்டாமை ஒழிய வேண்டும் என்றால், தீண்டாமை என்ற அந்த கொடுமையில இருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் திருக்குர்ஆனை நோக்கி நீங்கள் வாருங்கள். எங்கள் மேல் உள்ள கோபத்தை நீங்கள் பார்க்காதீர்கள்,
வெறுப்பை நீங்கள் பார்க்காதீர்கள். குரானுடைய சட்டத்தை நீங்கள் பின்பற்றி பாருங்கள். இந்த தீடாமை மண்ணோடு மண்ணாக சென்றுவிடும் என்பதே நிதர்சனமான உண்மை. அந்த வழியின்பால், குரானை பின்பற்றக்கூடிய வழியின்பால் அகில உலக மக்களையும் நான் அழைக்கிறோம், இந்த ஜமாத்தின் சார்பிலே அழைக்கிறோம். வல்லல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.